ஓம் சாந்தி. 28/7/2023 இன்றைய முரளியிலிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த சர்வசக்திவான் சிவதந்தை எங்களுக்கு தருகின்ற ஞான முத்துக்கள் சிலவற்றை நாம் பார்ப்போம். முதலாவது ஒரு கருத்தை எடுத்து நோக்கினால், ஞானம் பிரம்மாவின் பகலும் பக்தி பிரம்மாவின் இரவும் ஆகும். இதனுடைய ஆழமான விளக்கத்தை பார்ப்போமானால், பிரம்மா எப்போது ஞானத்தை பெறுகின்றாரோ அது பகலாகும். அதாவது சிவபாபா பிரம்மா என்ற படைப்பை லேக்ராஜ் என்ற நபருக்கு பிரம்மா என்ற அந்த பெயரை சூட்டி அவருக்கு ஞானத்தை கொடுக்கின்ற பிரம்மாவுக்கு அங்க நன்றாக தந்தையினுடைய ஒளி சக்தி கிடைக்கின்றன. பிரம்மாவின் உலகம் அங்கே பகலாக கருதப்படுகின்றது. இந்த 5000 வருட நாடக சக்கரத்தில் இந்த முழு சக்கரத்தையும் சுற்றி தனது நடிப்பை நடிப்பவர் தான் பிரம்மா. 2500 வருடங்கள் பகலாகவும் 2500 வருடங்கள் இரவாகவும் இங்கே கருதப்படுகின்றது. ஆகவேதான் சிவபாபா கூறுகிறார், அந்த 2500 வருடங்கள் ஞானம் நிறைந்த பிரம்மாவின் பகலாக இருக்கின்றது, அடுத்த 2500 வருடங்களும் பக்தி பிரம்மாவின் இரவாக இருக்கின்றது. இங்க வந்து பிரம்மாவின் இரவென்று சொல்லப்படுவது துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும். பிரம்மாண்டு நாங்க சொல்லப்படுவதே உண்மையில கிருஷ்ணர், அதாவது லேக்ராஜ் என்ற பெயரில் இருந்தவர் சங்கம யுகத்தில் பிரம்மாவாக மாறுகின்றார். சங்கம யுகத்தில் பிரம்ம பாபா என்ன செய்கின்றார்? தெளிவடைகின்றார். அதனால்தான் அவருக்கு ஞானம் நன்றாக புரிகின்றது. இதன் காரணமாக ஞானம் பிரம்மாவின் பகல் ஆகும். அப்ப சங்கம யுகத்தில் தொடங்குது பகல். சங்கம யுகத்தில் மட்டும்தான் பிரம்ம பாபாவின் பாகம் இருக்கு. பிரம்ம பாபா என்ற அந்த பெயரோடு அவர் இருப்பது அந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான். சத்திய திரேதா யுகத்தில் அவர் பெற்ற ஞானத்தின் பெருமதி வெகுமதி ஸ்திதியினால் அவர் கிருஷ்ணராகவும் நாராயணனாகவும் ஜென்மம் எடுத்து 21 ஜென்மத்தை அங்கே அனுபவிக்கின்றார். பக்தி பிரம்மாவின் இரவு ஆகும். இங்கே வந்து சோமநாத் ஆலயத்தை லேக்ராஜ் என்பவரின் ஆத்மாதான் கட்டினார். அதாவது கிருஷ்ணருடைய ஆத்மா, இவர் தான் இந்த ஆலயத்தை கட்டினார். அப்பா மடிக்கடி எங்களுக்கு பல முரளிகளில் இதை சொல்லியிருக்கின்றார். பக்தியை உருவாக்கி வைப்பவரே பிரம்மாவின் ஆத்மாதான், அதாவது கிருஷ்ணருடைய ஆத்மா. எனவே துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் பக்தி பிரம்மாவின் இரவாகும். துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும். அப்புறம் அந்த சங்கம யுகத்தில் பிரம்மா என்ன ஞானத்தை பெறுகின்றார், அங்கே அவருக்கு பகல் தொடங்குது. பிரம்மா எப்பொழுது தெளிவடைகின்றார்? சங்கம யுகத்தில் சிவபாபா பிரம்மாவின் உடலில் வந்ததும் பக்தி மறைந்து ஞானம் தோன்றி பகலாக வருகின்றது. பக்தியில் அவருக்கு தெளிவு வந்து இருக்கவில்லை. என்னன்னு சொன்னால் அங்கே புராண கதைகள், உண்மையற்ற கதைகள், காட்சிகள் மூலமாகத்தான் பக்தியானது அரங்கேற்றப்பட்டது. இது வந்து உண்மை அல்ல என பாபா நமக்கு எடுத்து புரிய வைக்கின்றார். அதனால்தான் பக்தி இருளில் இருப்பதாகும். பக்தியில வந்து முதல் கட்டப்பட்ட கோயில் சோமநாத் ஆலயம். இந்த ஆலயம் வைரங்கள், தங்கங்கள் இவற்றினால் அலங்கரிக்கப்பட்டு கட்டப்பட்டது. இவ்வாலயத்தில் வைரத்தாலான சிவலிங்கம் காணப்படுகின்றது.
முதல் முதல் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை கொள்ளையடிக்க தொடங்கினார்கள். யார்? அரபிய நாட்டிலிருந்து வந்த முஸ்லீம் மதத்தவர்கள், முகமத் குஸ்னாமி என்பவர். 16 தடவைகள் இந்த கோயிலை இடித்து உடைத்து வைரங்கள் ரத்தினங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்தார். 16 ஒட்டகங்கள் கொண்டு வரப்பட்டு செல்வங்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டன. இந்த கோவில் வந்து திரும்ப திரும்ப உடைக்கப்பட்டு கட்டப்பட்ட கோவில் தற்போது கற்களால் ஆக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் வைரத்தால் ஜொலித்து கொண்டிருந்த கோயில். இந்த கோவிலின் மூலமாகத்தான் முதல் பக்தியை கிருஷ்ணரின் ஆத்மா ஸ்தாபித்து வைத்தார். இதை நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ளுவோம். அடுத்த ஞானமுத்தொன்று, அதை எடுத்து நாங்கள் தெளிவாக பார்ப்போம். தந்தை கூறுகின்றார், நாங்கள் எல்லையற்ற சன்னியாசிகள், அவர்களுடைய துறவரம் எல்லைக்குட்பட்டதும் ஆனால் இந்த துறவரமோ எல்லையற்றதும் ஆகும். நாங்கள் எல்லையற்ற சன்னியாசிகள், எங்களுடைய துறவரம் எல்லையற்றது, அவர்களுடைய துறவரம் எல்லைக்குட்பட்டது. இதனுடைய விளக்கத்தை நாங்கள் ஆழமாக பார்ப்போமானால், நான் ஆத்மா என நினைத்து எனது சரீரத்தை விடுகின்றேன். எனக்கு இப்போ தெரியும் நான் ஓர் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டது என்பதெல்லாம் எங்களுக்கு புரியும். அதனால் நாங்கள் அழிவில்லாத ஆத்மாக்கள். அதனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த சரீரத்தை லேசாக விட நினைப்போம், நினைக்கின்றோம். ஆனால் இந்த ஆத்ம ஞானம் சன்னியாசிகளுக்கு இல்லை. எங்களுக்கு தான் தெரியும் நன்றாக ஆத்மாக்கு அழிவில்லை என்பது. ஆனால் இந்த ஆத்ம ஞானம் சன்னியாசிகளுக்கு இல்லை. அவர்கள் சரீரத்தின் உள்ளே கட்டுண்டு சரீரங்கள் மூலமாகத்தான் சக்திகளை பெறுகின்றார்கள். பஞ்ச தத்துவங்களின் மூலமாகவும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சக்திகளை பெற்று மந்திர தந்திரங்கள் செய்துதான் சன்னியாசிகள் போகின்றார்கள். மேலும் இவர்கள் மற்றவர்களில் தங்கித்தான் வாழ்கின்றார்கள். அதாவது மற்றவர்களிடம் சென்று தான தர்மம் பெற்றுத்தான் வாழ்கின்றார்கள். ஆனால் நாங்கள் உண்மையான எல்லையற்ற சன்னியாசிகள். நாம் யாரிடமும் சென்று தான தர்மம் கேட்பதே இல்லை. கேட்கின்றோமா? இல்லை. நாங்களே தந்தையின் நினைவில் இருந்து என்ன செய்கின்றோம்? சமைத்து சாப்பிடுகின்றோம். இதில் நாங்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய கருத்து என்னவென்றால், கர்ம கணக்கு, அந்த எல்லையற்றதாக இங்கு வருவது கர்ம கணக்கு. கர்மா எல்லையற்றதாக இங்கு வருவது கர்மா ஆகும். எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் ஒரு கர்ம கணக்கை அவர்கள் சங்கிலி போன்று உருவாக்குகிறார்கள். ஏன்? அவர்கள் அடுத்தவர்களிடம் தான தர்மம் பெற்று வாழ்வதனால் அவர்களுக்கும் அந்த அவர்கள் வேண்டவர்களுக்கும் இடையே என்ன நடக்கின்றது? கர்மா உருவாகின்றது. ஏனெனில் இவர்கள் தான தர்மம் கேட்கும் போது அங்கு இருவருக்கும் இடையே கர்ம கணக்கு உருவாகின்றது. இதனால் இவர்களுடைய துறவு பாதை, அந்த சன்னியாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லைக்குட்பட்டதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய துறவரப்பாதை எல்லைக்கப்பாற்பட்டதாகும். நமக்கு பாபா எல்லையற்ற ஞானத்தை கற்றுத்தந்திருக்கின்றார். இதனால் நாம் எங்களுடைய துறவரம் எல்லாம் எல்லையற்றதாகும். அதாவது நாங்கள் எப்போதுமே பெற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஊக்க உற்சாகத்தில் நாங்கள் நன்றாக எங்களை முயற்சி செய்து கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். அதனால் நாங்கள்
எல்லையற்ற துறவரத்துக்கு தான் வருகின்றோம். சன்னியாசிகள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய வீடு வாசல் தங்களுடைய கடமைகள் எல்லாவற்றையும் மறந்து காட்டுக்கு சென்றாலும் அவர்களுக்கு வீடு வாசல் உறவு முறைகள் அங்கே நினைவுக்கு வரும். அவர்கள் விட்டுட்டு போகிறார்களோ, இதை எல்லாத்தையும் நான் மறக்க வேணும் என்று நினைத்து தான் விட்டுட்டு போகிறார்கள், ஆனாலும் அவர்களுக்கு நினைவுக்கு வரும். அதனால் அவர்கள் உண்மையில் எல்லைக்குட்பட்ட துறவரத்தை தான் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய பௌதீக குடும்பத்தில் இருக்கின்றோம், அவர்களோடு இருந்தாலும் நாங்கள் துறவரமாக வாழும் போது தாமரை மலர் போல எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு பற்றற்றவராக நாங்கள் வாழ்கின்றோம். இதனால் எங்களுடைய துறவரம் எல்லையற்றதாகும். நாங்கள் பாபாவின்ற உயர்ந்த வழிகாட்டலின்படி செல்கின்றோம், பாபாவின் சொல்லை கேட்கின்றோம், அதன்படி நடக்கின்றோம். அவ்வாறு நடக்க வேண்டும் என்று நன்றாக நாங்கள் எங்களை மாற்றி முயற்சி செய்து முன்னேறி கொண்டு வருகின்றோம். பாபாவுக்கு எங்களுடைய எல்லையற்ற கர்ம கணக்கின் ரகசியம் தெரியும். நாம் பாபாவிடம் ஆலோசனை கேட்டு நடப்பதால் நம்முடைய கர்ம கணக்கு எல்லையற்றதாகும். எல்லையற்ற உயர்ந்த தந்தையின் எல்லையற்ற அன்பில் மூழ்கி எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்ளும் எல்லையற்ற சன்னியாசிகள் யார், நாங்களே தான். அடுத்தது, பிராமணராகிய எங்களுக்கிடையே ஏதாவது உணவு வகைகளாக இருக்கட்டும், வேறு சிறிய பொருட்கள் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் தந்தையின் குழந்தைகள், அப்போ எங்களுக்கிடையே அந்த கணக்கு உருவாகும் போது அங்கே பிரச்சனை இல்லை. ஏனெனில் நாம் பாபாவின் குழந்தைகள், திருப்பி நாங்கள் பிறப்பெடுத்தாலும் இந்த தொடர்பில் தான் வருவோம். அதனால் இது பரவாயில்லை. சில உபசாரங்கள் நாங்கள் செய்யும் பொழுது அது வந்து பெரிய அளவில் எங்களுடைய கணக்குக்கு வராது. மற்ற இன்னொரு விடயம் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டும், நாம் வேலை செய்யும் இடத்தில், நாங்கள் இப்போ எல்லோருமே வேலைக்கு போகின்ற அப்பாவினுடைய குழந்தைகளாகத்தான் இருக்கின்றோம். இந்த வேலை செய்யும் இடத்தில் ஏதாவது முதலாளி, அவர் வந்து ஞானத்தில் இல்லாதவராக இருப்பார். அவ்வாறு அவர் இருக்கும் பொழுது அவர் ஏதாவது தந்தார், அதாவது நாங்கள் தேநீர் என்று வைப்போமே, தேநீரை எங்களுக்கு தருகின்றார். எங்களுடைய வேலை பழு காரணமாக அவர் எங்களுக்கு தேநீர் தரும்போது நாம் அதை வேண்டி குடிக்கலாம். தந்தையினுடைய திருஷ்டியை கொடுத்துட்டு தான் குடிக்கணும், குடிக்கலாம். ஏனெனில் எங்களுடைய வேலைக்காக அவர்களால் அது தரப்படுது, அங்கே வந்து உடனே கணக்கு முடிக்கப்பட்டு விடும். ஆனால் அந்த வேலை இடத்துல வேற வெளியிலிருந்து வேறு ஒரு ஆள் வருவார், வேற வெளி நபர் ஒரு ஆள் வந்து ஏதாவது சாப்பிட தந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் புதிய கர்ம கணக்கை நாங்கள் பிறகு அங்கே உருவாக்குவோம். அப்போ இதையும் நாங்கள் கருத்தில் உள்ள வேணும். நாங்கள் அனைவருமே வேலைக்கு போகின்ற ஆத்மாக்களாக இருப்பதனால இதை நாங்கள் கணக்கில் கொண்டு நான் இவ்வாறு இருக்கிறேன் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை பார்த்து கொள்ளுவோம். அடுத்தது, நாங்கள் உழைக்கின்ற, நாங்கள் இப்பொழுது தந்தையினுடைய குழந்தைகள், நாங்கள் உழைக்கின்ற எங்களுடைய உழைப்பு வருமானம், இந்த வருமானத்தில் நாங்கள் எந்த விதமான மாமிசமும் வாங்கக்கூடாது. நாங்கள் அப்பாவினுடைய குழந்தைகள் ஆகிவிட்டோம். ஆனால் பௌதிகத்தில் இருக்கிறவர்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகவில்லை, ஞானத்துக்கு அவர்கள் வரவில்லை. ஆனால் அவர்கள் எங்களுடைய பணத்தை கொண்டு போய் மாமிசம் வேண்டக்கூடாது, அதற்கு நாங்கள் அனுமதிக்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. இவ்வாறு நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு அங்கே பாவக்கணக்கு வந்து சேரும். அதனால் நாங்கள் இதையும் புரிந்து கொண்டு நாங்கள் இவ்வாறு இருக்கிறோம் என்று பார்த்து எங்களை நாங்களே மாற்றிக்கொள்வோம். இதுவரைக்கும் நாங்கள் ஏதாவது
அவ்வாறு எங்களுக்கு தெரியாம இருக்குந்தானே, தெரியாம இருந்திருந்த நாங்கள் பிழை விட்டிருந்தால் அதை தந்தையிடம் சொல்லி கடிதம் எழுதி வைத்து விட்டு நாங்கள் இன்றிலிருந்து அந்த பிள்ளையையும் விடாமல் எங்களுடைய உழைப்பை நல்ல வழிமுறையில் ஏதாவது உடுப்பு வேண்டி கொடுக்கலாம், மரக்கறிகள், பருப்பு வகைகள் இவ்வாறான சாமான்களை நாங்கள் வேண்டி கொடுத்து அதில் இருந்து நாங்கள் விலகுவதற்கு பார்க்க வேண்டும். நன்றாக எங்களை மாற்றிக்கொண்டு தந்தையினுடைய ஞானத்தில் தந்தையோடு ஒத்துழைத்து தொடர்ந்து முன்னேறிக்கொண்டு செல்வோம். அடுத்து இன்னும் ஒரு ஞானமுத்து கருத்து. எண்ணற்ற சமயங்களும் எண்ணற்ற வழிகாட்டல்களும் இருக்கின்றன. தேவ தர்மத்துக்கு உரியவர்களை மாத்திரமே அம்பு தாக்கும். இந்த ஞான முத்தை நாங்கள் விரிவாக பார்ப்போம். எண்ணற்ற சமயங்கள், கிறிஸ்தவ சமயம், பௌத்த சமயம், முஸ்லிம் சமயம், சன்னியாச சமயம், சீக்கிய சமயம் இவ்வாறாக பல சமயங்கள் காணப்படுகின்றன. இந்த சமயங்களிலும் பல பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளதை நாங்கள் அறிவோம். அதாவது கிறிஸ்தவ சமயத்திலேயே பெண்டிகோஸ், ஜெகோவா, அல்லேலூயா இவ்வாறாக பிரிவுகள் இருக்கிறது. அதே மாதிரி இந்து சமயத்திலேயும் பாபா, அதாவது சாய்பாபா, குருமராஜி இப்படி பல பிரிவுகள். ஒவ்வொருத்தரும் என்ன செய்கின்றார்கள், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இதை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதன் மூலம் எண்ணற்ற வழிகாட்டல்களையும் அவர்கள் உருவாக்கி அதை மூலம் வழி நடத்துகிறார்கள். ஆனால் இங்கே வந்து தந்தை இங்கே எங்களுக்கு சொல்லுகின்ற முக்கியமான கருத்து என்னவென்றால், தேவ தர்மத்துக்கு உரியவர்களை மட்டும்தான் அம்பு தாக்கும். இங்கே அம்பு என்று சொல்லப்படுவது உயர்ந்த சிவ தந்தையின் ஞானம், பாபாவின் ஞானம். தேவ தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அதாவது சத்திய திரேதா யுகம், சூரிய சந்திர வம்சத்தில வாழ்ந்த 33 கோடி ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் பாபாவின் ஞானம் என்ற அம்பு தாக்கும். ஞானம் என்ற அம்பு என்ன செய்யும், அவர்களுடைய புத்தியை டச் பண்ணும். உதாரணமாக நான் இப்பொழுது பாபாவின் குழந்தை, நான் ஒரு ஆத்மாவுக்கு, ஞானத்தில் இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு தந்தையினுடைய ஞானத்தை கொடுக்க போகும்போது அந்த ஆத்மா இந்த சூரிய சந்திர வம்சத்துக்கு உரியவராக 33 கோடியில் ஒருவராக இருந்தால் மட்டுமே நான் சொல்லுகின்ற அந்த ஞானம் என்ற அம்பு அவரின் புத்தியை நன்றாக சென்றடையும். எனவே யார் தன்னுடைய தந்தை சிவ பாபா என்ற உறுதியான நம்பிக்கையோடு அப்பாவினுடைய அன்பை புரிந்து தந்தையோடு கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும். அதாவது சொர்க்கத்துக்கான ஆஸ்தி கிடைக்கும். என்னுடைய உயர்ந்த சிவதந்தை தான் ஒருவர், அவரேதான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் என்ன, சூரிய சந்திர வம்சத்துக்குரியவர்கள். உரிய உயர்ந்ததில் உயர்ந்த தந்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சந்தேகத்தோடு, மற்றது ஒரு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆஸ்தி கிடைக்காது. அடுத்ததாக தந்தை இங்கே வந்து கராச்சியில்
ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எப்பொழுதும் படிவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி கூறினார். அதாவது கராச்சியில சிவபாபா வந்த அந்த நேரம், சிவபாபா வந்த அந்த நேரம் ஒவ்வொரு நபருக்கும் ஞானத்தை விளங்கப்படுத்தினார்கள். அப்ப அந்த நேரம் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு விண்ணப்ப படிவம் அங்கே கொடுக்கப்பட்டது. அதுல பெயர், ஊர், மதம், வயது இவை அனைத்துமே அங்கே எழுதப்பட வேண்டும். இதுல பாபா என்ன முக்கியமாக சொல்ல வருகிறார் என்றால், இந்த படிவத்தை பார்த்ததுமே அவர்கள் சத்திய திரேதா யுக தர்மத்தை சேர்ந்தவர்களா என பார்த்து சொல்ல முடியும். அதற்கு நாங்கள் அந்த படிவத்தை பார்த்து அதற்கேத்ததாக நாங்கள் ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் தந்தை கூறுவார், அடிக்கடி நாடி பிடித்து பார்த்து ஞானத்தை சொல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த படிவத்தில் குறிப்பிட்டுள்ள மதங்களை கவனிக்க வேண்டும். கவனித்து அதற்கேற்ற மாதிரி ஞானத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் என்றால் அதற்கேற்ப ஞானத்தை கூற வேண்டும். அதுதான் நாங்கள் வந்து இப்பொழுது இதையும் கவனிக்கலாம். இங்கே நாங்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளில் வந்து தந்தையை நாங்கள் ஜோதியாக ஒளி சொருபமாக வைத்து தியானத்தை மேற்கொள்கின்றோம். அப்போ முஸ்லீம் நாடுகள்லையும் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் இந்த ஞானத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அவர் குத்துகின்ற அந்த பச், நாங்கள் குத்தும் பொழுது சத்திய நாராயணனுடைய பச்சாக அது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் இந்த ஞானத்தில் இருக்கும் பொழுது அவர் குத்துகின்ற அந்த பச் வந்து மிகவும் சிறியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய அரபு நாட்டில் எவ்வாறு அந்த மக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற நாடியை பிடித்து கவனித்து அவர் பார்த்திருக்கின்றார். அந்த யுக்தி அவருக்கு தெரிகின்றது. அதனால் அவர் அந்த பச்சை மிகவும் ஒரு சிறிய புள்ளியாக தான் அதை பயன்படுத்தி தன்னுடைய சட்டப்பையில் குத்தி கொண்டு போவார். அதனால் தான் தந்தை இந்த கருத்தை எங்களுக்கு இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப நாங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தையும் முதல் அவர்களுடைய கருத்தை நாங்கள் உள்வாங்கி அதை பார்த்து அதற்கேற்றபடி இந்த ஞானத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக தந்தை கூறுகின்ற ஒரு அருமையான ஞானமுத்து, ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் சொர்க்கவாசியாகிவிட்டார் என மக்கள் கூறுகிறார்கள். ஆகவே நிச்சயமாக அவர் நரகத்திலேயே இருந்திருக்கிறார். நரகத்தில திருப்பியும் அவர் என்ன செய்வார், மறுபிறவி எடுக்க வேண்டும். யாராவது ஒருவர் இறந்தவுடனே அவர் சொர்க்கம் சென்று விட்டார் எனத்தான் மக்கள் அநேகமா கதைப்பார்கள். அதாவது ஒரு நபரை பற்றி அவர்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவர் நன்றாக தான தர்மம் செய்து கொண்டிருப்பார், உதவிகள் செய்திருப்பார் மக்களுக்கு. அப்ப அவர் இறந்தவுடனே என்ன செய்வார்கள், ஓ உண்மையாக இவருக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று சொல்லித்தான் கதைப்பார்கள். நாங்களும் அதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் என்ன. ஆனால் அவர் உண்மையாக நரகத்தில் தான் இருந்துள்ள, ஏனெனில் அவர் தன்னுடைய வசதியை கொண்டு நல்ல தான தர்மம் செய்து இருக்கலாம். ஆனால் அவர் விகாரம் நிறைந்த வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார். அதனால் அவரை சொர்க்கம் சென்று விட்டார் என கூற முடியாது. அதைவிட அவர்
இங்கே தான தர்மம் செய்தார், உதவிகள் செய்தார். அதனால் அவர் என்ன செய்தார், கர்ம கணக்கையும் உருவாக்கி விட்டார் அல்லவா. அதனால் திருப்பியும் அவர் மறுபிறப்பு இந்த நரகத்திலே தான் எடுக்க வேண்டும். அதனால் நாங்கள் இதை நன்றாக கவனிக்க வேண்டும். அதே போலதான் நாங்களும் பண கொடுக்கல் வாங்கல்களிலும் மிக அவதானமாக விழிப்பாக இருக்க வேண்டும். பாபாவோடும் பாபாவின் இயக்கியத்துடனும் நாங்கள் இந்த பண கொடுக்கல் வாங்கல்களை வைத்திருக்கலாம். அடுத்ததாக மரக்கன்று என்று தந்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மரக்கன்று என்றால் புதிய கல்பமரம், பழைய கல்பமரம் முடிந்து புதிய கல்பமரம். இந்த மரம் ராதே கிருஷ்ணரால் புதிய உலகத்தின் படைப்பு. ஒரு மரத்தின முதல் இரு இலைகள் வரும், அந்த இரு இலைகள் புது உலகுக்கு உரியவர்களான கிருஷ்ணர் ராதை அவர்கள்தான் அந்த இரு இலைகளாக இருக்கின்றார்கள். புது உலக எது, சத்திய உலக ஆத்மாக்கள் அதில் உருவாகுவார்கள். புதிய கல்ப விருட்ச மரம் உருவாக்குவதற்குத்தான் இந்த மரக்கன்று என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த மரக்கன்று நாட்டப்படுகின்றதென்றால் அங்கே புது உலக ஸ்தாபனை ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது என்பதைத்தான் இங்கே அப்பா சுட்டிக்காட்டியுள்ளார். நன்றாக தந்தையினுடைய இந்த ஞான முத்துக்களை திரும்ப திரும்ப கிரகித்து எங்களுக்குள்ளே இன்னும் என்னென்ன சிறிய சிறிய நூல் இலை போலே அங்காங்கே குறைகள் இருக்கின்றன, அதை நாங்கள் அகற்றி என்னுடைய ஒவ்வொரு மாற்றமும் இந்த உலக மாற்றம், என்னுடைய சுய மாற்றம் இந்த உலக மாற்றம். ஓம் சாந்தி.